இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம் சோ இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து இப்ப இந்த பாகியலட்சுமி சீரியல்ல என்னதான் முடிவுல இருக்காங்க இந்த ஒரு குடும்பத்துல அப்படிங்கறது தெரியல ஆனா ஒரு பக்கம் என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா செடியன் ஜெனி விவகாரத்தில் அவங்க வாழ்க்கையில ஒரு முன்னேற்றம் தெரியுதுங்கிறது மட்டும் நமக்கு தெரியுது ஏன்னா வந்து ஜெனிக்கு இப்போ ஓரளவுக்கு வந்து செடியை நான் மன்னிக்கலான்னு தோணா கூட இவங்க அப்பா தான் திருப்பி திருப்பி விடாம வந்து அந்த குட்டி பிசாசம் கூட்டம் அந்த மாதிரி அந்த எல்லாம் கூட்டம் அந்த வீட்டில் வச்சு பேச வச்சு அதில் வேற செடியனும் நானும் ஒன்னா ஒரு குடும்பமா ஒரு வாழ்க்கையா வாழலான்னு இருந்தோம் அப்படின்னு அவங்கள பேசலாம் வச்சு ஏதோ வந்து கோல்மால்லாம் பண்ணி 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 இப்ப ஜெனி மனசுல இந்த கான்ஸ்டன்ட்டா ஒருத்தங்க லைட்டா கோபம் குறைய மோதலாம் ஏத்தி விடுற கலையை பாத்துட்டு இருக்காரு அதனாலதான் வந்து அவங்க ரெண்டு பேரும் சேர்றதுக்கு ஒரு கேள்விக்குறியா இருக்கே தவிர மற்றபடி அவங்களுக்குள்ள இருந்த மற்ற பிரச்சனைகள் எல்லாமே முடிஞ்சு செஞ்சது தப்புங்கிறதுல எந்த ஒரு கேள்வியுமே கிடையாது ஆனால் அதை ஒரு உணர ஆரம்பிச்சிட்டாரு மன்னிப்பு கேட்க ஆரம்பிச்சிட்டாரு ஒருவேளை ஜெனிக்குமே வந்து அதை மன்னிக்கணும்னு தோணுச்சுன்னா அதை வந்து யாரும் எதுவும் தடுப்பு குறுக்க வரக்கூடாது அது முக்கியமாக அவங்க அப்பாவாக இருந்தாலும் சரி ஸோ அந்த விவகாரம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும் பொழுது இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நாளைக்கு கோபி வந்து ராதியா கிட்டக்க மாட்ட போறாரு இவரு தான் வந்து அந்த ரெஸ்டாரண்ட் ஃபங்க்ஷனுக்கு போனாரு அப்படின்ட்டு ஆனால் இவர் போனது அதை கெடுத்து விட்டு சந்தோஷப்படுறதுக்காக போனார் நமக்கு வேலை வெட்டி இல்லாமல் இருக்கும் அதனால இவங்களுக்கு வந்து இப்போ அந்த அன்னைக்கும் சொன்ன மாதிரி தான் அந்த மாப்பிள்ளையோட சீப் எடுத்து வச்சுட்டா ஒன்றும் கல்யாணம் நிற்க போறது இல்லை இந்த மினிஸ்டர் வந்து அதை திறந்து வைக்காட்டியும் அந்த ஹோட்டலை அவங்க ஓப்பன் பண்ண தான் போறாங்க நடத்த தான் போறாங்க அவங்க பண சம்பாதிக்க தான் போறாங்க இருந்தாலும் ஒரு அல்ப சந்தோஷம் அவங்கள வந்து வருத்தப்படுத்தி பார்க்குறதுக்கு அவ்வளோ அந்த ரேஞ்சுக்கு தான் அவர் எதிராலும் முடியும் முன்னாடி வந்து என்ன பண்ணாரு கான்ட்ராக்டை கிடைக்க முடியாமல் எடுத்துகிட்டு இருந்தாரு அதுக்கு முன்னாடி ஒன்னா வாழும்போது அவங்கள எந்த பிஸ்னஸும் பண்ண விடாமல் கெடுத்துட்டு இருந்தார் அவங்கள போட்டு தடுத்து நிறுத்தி காயப்படுத்தி அவங்கள வந்து அம்மா அப்பாவை பார்த்துக்கோ அப்படிங்கிறது இனியா ஏதாச்சும் தப்பு செஞ்சாங்கன்னா போட்டு அந்த மசாலா செய்யறது இதெல்லாம் போட்டு உடைக்கிறதுன்னு எல்லா கொடூரமான வேலையும் செஞ்சாரு இப்போ ரொம்ப புள்ளப்பூச்சி மாதிரி ஆயிட்டார் இப்போ அவரால் முடிஞ்சது எல்லாமே இந்த மினிஸ்டருக்கு வந்து வரவிடாமல் பண்ணுறதுங்கிறதான் அதுலேயுமே அவரால் இதையும் சக்சஸ்ஃபுல்லா பண்ண முடியல இப்போ இந்த சமயத்துல ராதிகாட்ட வேற வாங்க போறாரு ராதிகா நல்ல முகத்துக்கு நேரம் நல்லா மூஞ்சிக்கு நேரம் வந்து இதே நீட்டி ஃபோனை நோட்டி பட்டு 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 தட்டையில் த தட்டெல்லாம் போற போறாங்க இதுல அப்புறம் ராதிகாவுக்கும் ஈஸ்வரிக்கும் இடையில வாக்குவாதம் நடக்கிறது ஈஸ்வரி என்ன என் புள்ள பாவம் உடம்பு சரியில்லாமல் இருக்கான் உடம்பு எத்தனை நாள் உடம்பு சரியில்லாமல் இருப்பாரு இல்ல எனக்கு புரியவே இல்லை இவங்களுக்கு அவருக்கு இருந்தது பானிக் அட்டாக்கு அதுக்கு வந்து இருந்ததுக்கு நீங்கள் வந்து அதிகபட்சம் போய் என்ன பண்ணலாம் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை குறையலாம் அவரை வந்து என்ன பண்ணலாம் வந்து ஒரு கவுன்சிலிங்கு தெரப்பிக்கு அனுப்பலாம் அது எல்லாத்தையும் விட்டுட்டு வீட்டுலயும் உட்கார வச்சுப்பாங்களாமா உட்கார வச்சுட்டு இவர் வேலை இல்லாம உட்காந்துருப்பாராமா அதுக்கும் வந்து கடைசியில் வந்து தான் லோன் போட்டு கொடுப்பாங்களாமா ஆனா இவர் நல்லா ஜாலியா உட்காந்து ஏதாவது குறுக்கொழி பிஸ்னஸ் எல்லாம் இருக்காரு இப்போ இந்த சமயத்துல இன்னும் இவரை இங்கே வச்சுக்கிறதுக்கு பதிலாக இவரை அனுப்பிடுறதுங்கிற கேள்வியை வச்சு பாக்கியா கேட்கணும் சரி ஓகே உங்களுக்காக உங்க பையனை உடம்பு சரியில்லைன்னு நீங்க கூட்டத்தோம் இந்த இப்போதைக்கு அவரோட ஹெல்த் ப்ராக்ரஸ் என்ன இப்போ எவ்வளவு தூரம் வந்து முன்னேறி இருக்கு இப்போ இன்ன எத்தனை நாளைக்கு அவரு இருப்பாருன்னு சொல்லிட்டீங்கன்னா கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் எல்லாம் சரியாயிடுச்சு அப்படின்னா அவர் வெளில போக சொல்லுங்க இது என் வீடு என் வீட்டில் இருந்துட்டு இவங்களை வந்து இருக்க வச்சிருக்காதே பெரிய விஷயம் இதுல அவர் எனக்கு எரிச்சல் வராம பேசுறாரு பண்றாரு இது என்னுடைய மென்டல் பீஸை பாதிக்குது அதாவது நம்ம வீட்டில் சின்னதாக ஒரு சண்டை நடந்துச்சப்பனால நம்மளால் வந்து நாள் ஃபுல்லாக வந்து ஒழுங்கலான்னு ஒரு திங்க் பண்ண முடியாது நமக்கு வந்து ஒரு கான்சென்ட்ரேஷனே இருக்காது அப்படி பொழுது வீட்டில் எப்போ பார்த்தாலும் ஒரு வில்லனை வச்சிக்கிட்டு இது விளங்காத அது உருக்கூடாதுன்னு சொல்ற ஒரு மாமியாரை வச்சுக்கிட்டு எப்படி வந்து பாக்கியாவது பிசினஸ் பண்ண முடியும் அதுக்காக வச்சு பாக்கியாவே வாயை திறந்து கேட்டு இவர் அவர் முன்னாடியே வச்சு கேட்டு இல்லை ராதிகாட்டே கேட்டால் ராதிகாவுக்கு வச்சு லைட்டாக சூடு சொன்னே வெட்கம் மனம்லாம் இருக்கிறனால அவங்களாச்சும் கூட்டு போனால் பெட்டராக இருக்கும் என் வீட்டை விட்டு கிளம்புகனீங்க இது என் வீடு மறந்துறாதீங்க என்ன எத்தனை நாளைக்கு இருப்பீங்க இங்கே ஏதோ பாவம் உடம்பு சரியாம இருக்காரு மயங்கி விழுந்துட்டார் ஹாஸ்பிட்டல் போயிட்டான்னு சேர்த்தா ரெண்டு மாசம் நாசமாய் போச்சுமா அப்படின்னு கேக்கணும் இல்ல உன் பிள்ளையே மறந்து விட்டு வந்துட்டியமா அந்த மையங்கிற பிள்ளை இருக்கா இல்லையா அப்படிங்கிற கேள்வியும் கேட்கணும் சோ இதெல்லாம் பத்தி உங்களுடைய கருத்து என்னங்கறத சொல்லுங்க தேங்க்யூ இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம்